அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தொகுதி 3 உள்ள ஒரு 60 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது 100 கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டேர்முக்கு வந்து 100 கொஷின்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம 60 கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறிவி அஞ்சினர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். அதாவது ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறிவி அஞ்சினர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கண் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலிங்கத்து பரணி. அதாவது அந்த பரணி, அதாவது சண்டையிடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீரர்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒருவரோட ஒருவர் வந்து முந்தி ஓடுவாங்க. கண் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலிங்கத்து பரணி. அடுத்த கொஷின், போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரணி, பரணி இலக்கியம், கலிங்கத்து பரணி. அடுத்த கொஸ்டின், கலிங்கத்து பரணியில் உள்ள தாள் இசைகளின் எத்தனை, அதாவது கலிங்கத்து பரணியில் உள்ள தாள் இசைகள் எத்தனை தாள் இசைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 599 599 தாள் இசைகள் இருக்குது கலிங்கத்து பரணியில். அடுத்த கொஸ்டின், சிங்கம் டேஸில் வாழும், சிங்கம் டேஸில் வாழும், அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முளை, முளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகை. அடுத்த கொஸ்டின், மீரா எழுதிய நூல்களில் தவறானது, மீரா எழுதிய நூல்களில் தவறானது, மீ ராசேந்திரன் சொல்லுவாங்க, மீராவுடைய இயற்பெயர் என்னன்னு மீ ராசேந்திரன். இவர் எழுதிய நூலில் வந்து எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகள், மணிகள் தான் தவறானது, மீதி மூன்றுமே வந்து மீரா எழுதிய நூல்கள் தான். அடுத்த கொஸ்டின், எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம், எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம், கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம். அடுத்த கொஸ்டின், கூற்று, இந்த கூற்று வந்து சரியா இல்லை தவறா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் சரியா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கும். கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலையை காட்டு பாடத்தை படி அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 2ஆம் வேற்றுமை உருபு என்னன்னு பார்த்தோம்னா ஐ, ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் வேற்றுமையோட உருபு வந்து ஐ, ஐ வந்து வெளிப்படையாக வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை, தலையை அப்படிங்கிற இடத்துல வந்து தலை அப்படிங்கிறதையும், பாடத்தை இந்த இடத்துல வந்து ஐ வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, தலையை காட்டு, அப்போ இக்கு அப்படிங்கிறது வல்லினம் வந்து மிகுந்து தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு கொடுத்துக்கிற எக்ஸாம்பிளும் கரெக்டு, நம்மளுக்கு கொடுத்துக்கிற கூற்றும் கரெக்டு, ரெண்டுமே சரி. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சரி அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்துக்காட்டும் சரி உங்களுக்கு, அந்த கூற்றுமே சரி தான். அடுத்த கொஸ்டின், எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு எந்தெந்த பேருந்து நிலையங்களில் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது, எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு எந்தெந்த பேருந்து நிலையங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மற்றும் 3, அதாவது சென்னை மற்றும் மதுரை, 2 இடங்கள்லையுமே வந்து பேருந்து நிலையங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மற்றும் 3. அடுத்த கொஸ்டின், பொன்மன செம்மல் என்று மக்கள் அன்புடன் யாரை அழைத்தனர், பொன்மன செம்மல் என்று மக்கள் அன்புடன் யாரை அழைத்தனர், யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர். எம்ஜிஆர் தான் வந்து பொன்மன செம்மல், அது மட்டும் இல்லாமல் புரட்சி நடிகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, புரட்சி திலகம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர். அடுத்த கொஸ்டின், சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற பாடலின் ஆசிரியர். மேக்சிமம் நெல்லிக்காய் வந்தாவே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார் தான். சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார். அடுத்த கொஸ்டின், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பதன் தமிழாக்கம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பதன் தமிழாக்கம். அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர். அடுத்த கொஸ்டின், சீவன் என்பதன் பொருள்,
சீவன் என்பதன் பொருள். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிர். சீவன் என்பதன் பொருள் வந்து உயிர். அடுத்த க்வெஸ்சன், வலிவர் என்பதன் பொருள். வலிவர் என்பதன் பொருள், வலிவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நழுவி ஓடுபவர். நழுவி ஓடுபவர் தான் வந்து வலிவர் என்பதனுடைய பொருள் வந்து நழுவி ஓடுவர். அடுத்த க்வெஸ்சன், பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பலபட்டடை சொக்கநாதர். பலபட்டடை சொக்கநாதர். அடுத்த க்வெஸ்சன், வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது. வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசனம். அடுத்த க்வெஸ்சன், ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார். ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் குலோத்துங்க சோழன். முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார். அடுத்த க்வெஸ்சன், கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். அடுத்த க்வெஸ்சன், கலிங்கத்து பரணி டேஸ் வகையை சார்ந்த நூல். கலிங்கத்து பரணி டேஸ் வகையை சார்ந்த நூல். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் வந்து கலிங்கத்து பரணி. அடுத்த க்வெஸ்சன், கலிங்கத்து பரணி டேஸ் டேஸ் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது. கலிங்கத்து பரணி வந்து டேஸ் டேஸ் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது. யாருடைய கலிங்கப்போர் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படை தளபதி வந்து கருணாகர தொண்டைமான் இவங்களுடைய வெற்றியை பற்றி தான் வந்து கூறுது. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3. அடுத்த க்வெஸ்சன், அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீ ராசேந்திரன். 20வது க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வந்து மீ ராசேந்திரன். அடுத்த க்வெஸ்சன், எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம். எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம், எங்கே கல்வி பயின்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம். கும்பகோணத்தில் வந்து கல்வி பயின்றிருப்பார். அடுத்த க்வெஸ்சன், எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம். இந்த க்வெஸ்சன் 2 டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை. சென்னை பல்கலைக்கழகம் தான் வந்து எம்ஜிஆருடைய பணிகளை பாராட்டி அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், எம்ஜிஆர் எத்தனையாவது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். எம்ஜிஆர் எத்தனையாவது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டை தான் வந்து சிறப்பாக நடத்தியிருப்பார். அடுத்த க்வெஸ்சன், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஆண்டு. எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு விழா ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-2018 இந்த நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்பட்ட ஆண்டு. அடுத்து, தமிழக அரசு டேஸ் டேஸ் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியுள்ளது. தமிழக அரசு டேஸ் டேஸ் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியுள்ளது. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மதுரை. சென்னை மதுரை பேருந்து நிலையங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பெயர் சூட்டியுள்ளது. அடுத்த க்வெஸ்சன், கலிங்கத்து பரணி டேஸ் இசையால் பாடப்பட்டது. கலிங்கத்து பரணி டேஸ் இசையால் பாடப்பட்டது. எந்த இசையால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலி தாள் இசையால் பாடப்பட்டது. இதனுடைய பாடல்கள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599 தாள் இசைகள் அப்படின்னு சொன்னோம். அடுத்த க்வெஸ்சன், இல்லோர் ஏக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைந்துதி வேலே என்று கூறியவர். இல்லோர் ஏக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைந்துதி வேலே என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார். இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்து, அதியமான் ஔவையாரை யாரிடம் தூது அனுப்பினார். அதியமான் ஔவையாரை யாரிடம் தூது அனுப்பினார். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டைமான். தொண்டைமான் கிட்ட தான் வந்து ஔவையாரை வந்து தூது அனுப்பியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான். அடுத்த க்வெஸ்சன்,
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரியை இயற்றியவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர், திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர். இது திருமந்திரத்தில் உள்ள ஒரு பாடல் வரி தான். அடுத்த க்வெஸ்சன், திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக உள்ளது? 12 திருமுறைகள் இருக்குது, அதில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10வது திருமுறையாக இருக்கும். 10வது திருமுறை. அடுத்த க்வெஸ்சன், அயோத்திதாசர் அறிந்த மொழிகளில் தவறானது எது? அயோத்திதாசர் அறிந்த மொழிகளில் தவறானது எது? தமிழ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும், வடமொழி என்று அழைக்கப்படும் சமஸ்கிருதமும் அவர் தெரிஞ்சிருக்கும். இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு. கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச். அடுத்த க்வெஸ்சன், திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்கங்களை எழுதியவர். திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்கங்களை எழுதியவர். கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். கரெக்ட் ஆன்சர் வந்து அயோத்திதாசர். அடுத்த க்வெஸ்சன், குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர். குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். அடுத்த க்வெஸ்சன், எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியவர். எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப். குணங்குடி மஸ்தான் சாகிப். அடுத்த க்வெஸ்சன், அயோத்திதாசர் யாருக்கு முன்னோடியாக திகழ்ந்தார்? அயோத்திதாசர் யாருக்கு முன்னோடியாக திகழ்ந்தார்? அதன் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2, அதாவது அம்பேத்கர் மற்றும் பெரியாருக்கு வந்து முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. அடுத்த க்வெஸ்சன், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். அந்த ஆன்சர் வந்து அயோத்திதாசர். அடுத்த க்வெஸ்சன், சிறுகதி மன்னன் என்று போற்றப்படுபவர். சிறுகதி மன்னன் என்று போற்றப்படுபவர் கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். கான ஆன்சர் வந்து புதுமை பித்தன். அடுத்த க்வெஸ்சன், அசை எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? அசை வந்து 2 வகைப்படும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரசை, நிறையசை. அடுத்து, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அடி அப்படின்னு சொல்லுவோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது எதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை? யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 தான் வந்து யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பொருந்தாததை காண்க. பொருந்தாததை காண்க, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம், ஊரும் பேரும் ஒரு நாள் கழிந்தது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊரும் பேரும் தான் பொருந்தாதது. இந்த மற்ற மூணுமே வந்து யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தனுடைய நூல். இந்த மூணுமே வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் இதெல்லாமே யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பித்தனுடைய நூல். அடுத்து, அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிறது அவர் எழுதிய நூல். மீதி எல்லாமே வந்து பதிப்பித்த நூல். இந்த 3 நூலுமே வந்து அவர் பதிப்பித்த நூல் தான். புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிறது அயோத்திதாசர் எழுதிய நூல். அடுத்த க்வெஸ்சன், கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்னான ஒளியே பராபரமே என்ற பாடலின் ஆசிரியர். கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்னான ஒளியே பராபரமே என்ற பாடலின் ஆசிரியர். அதன் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சுல்தான் அப்துல் காதர், அதாவது குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய பேர் தான் வந்து சுல்தான் அப்துல் காதர். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். இந்த பராபரமே அப்படிங்கிறது ஒன்று இவ சுல்தான் அப்துல் காதருடைய பாடல் வரிகளில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா தாயுமானவருடைய பாடல் வரிகளில் வரும். அடுத்த கொஷின், மனிதர்கள் தம் டேஸை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தம் டேஸை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொறிகள். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொறிகள். அடுத்த கொஷின், இகல் என்பதன் பொருள், இகல் என்பதன் பொருள், இகல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை. இகல் என்பதன் பொருள் பகை. அடுத்த கொஷின், ஆண்டாள் இயற்றிய திருப்பாவியை தழுவி டேஸ் என்னும் நூலை இறையரசன் எழுதினார். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவியை தழுவி டேஸ் என்னும் நூலை இறையரசன் இயற்றினார். என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி பாவை. இதுக்கான ஆன்சர் வந்து கன்னி பாவை. அடுத்த கொஷின், நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று, நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று, நீக்க வேண்டியவற்றில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பொச்சாப்பு. அடுத்த கொஷின், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர். கான் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அடுத்த கொஷின், பரோடா மன்னன் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அம்பேத்கர் எங்கு சென்றார்? பரோடா மன்னன் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அம்பேத்கர் எங்கு சென்றார்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா. இதுக்கான ஆன்சர் வந்து அமெரிக்கா. அடுத்து, உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக விளங்குவது, உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அடுத்த கொஷின், கூற்று, கூற்று ஒன்று பாருங்கள், 1932 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். கூற்று இரண்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்பட்டது. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கூற்று இரண்டு மட்டும் சரி அப்படின்ட்டுருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று இரண்டு மட்டும் சரி, அதாவது லாஸ்ட்டாக இருக்குது, கூற்று இரண்டு மட்டும் சரி அப்படின்ட்டு இருக்காங்க. கூற்று ஒன்று என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆண்டு வந்து 32 இருக்குது. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1931 தான் இந்த ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க. அதனால் கூற்று இரண்டு மட்டுமே வந்து சரி. அடுத்த கொஷின், சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம், சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமாஜ் சமாத சங்கம், சமாஜ் சமாத சங்கம். அடுத்த கொஷின், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினை பெற்றவர் யார்? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றவர் யார், யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோமகள். அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோமகள். அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. கோமகளுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. அடுத்த கொஷின், உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. இதுக்கான ஆன்சர் வந்து பிரிது மொழிதல் அணி. அடுத்த கொஷின், ஒரே செய்யலை இரு பொருள்படும்படி பாடுவது, ஒரே செய்யலை இரு பொருள்படும்படி பாடுவது, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல், இரட்டுற மொழிதல். அடுத்த கொஷின், அம்பேத்கர் எழுதிய புத்தரம் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானது? அம்பேத்கர் எழுதிய புத்தரம் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வந்து வெளியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1957.
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1956 வந்து இறந்திருப்பார். 56 டிசம்பர் 6 நாள் வந்து இறந்திருப்பார். ஆனால் அவருடைய புத்தகம் வந்து 1957 ஆண்டு தான் வந்து வெளியே இருக்கும். அதாவது இந்த புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற புத்தகம் வந்து அவர் இறந்து அடுத்த ஆண்டே வந்து வெளியே இருக்கும். அவர் வந்து 1956 ஆண்டு டிசம்பர் 6 நாள் தான் வந்து அவர் இறந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 ஆண்டு அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. அதே மாதிரியே வந்துட்டு பாரத ரத்னா விருது வந்து எம்ஜிஆருக்கு எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 வந்து அவருக்கு வழங்கியிருப்பாங்க. 2 வருஷம் கழித்து 1990 வந்து அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்பது யாருடைய கூற்று? மக்களுக்காக நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்பது யாருடைய கூற்று? கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். கரெக்ட் ஆன்சர் வந்து அம்பேத்கர். அடுத்த க்வெஸ்சன், மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. அடுத்த க்வெஸ்சன், அம்பேத்கருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர். அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன், அம்பேத்கரின் எந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். ஓகேங்க, இந்த வீடியோவில் வந்து 60 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம வந்து அடுத்து வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம டேர்ம் வைஸாக க்வெஸ்சன் போடுவோம். உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து டேர்முக்கு வந்து நான் 100 க்வெஸ்சன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து வந்து நம்ம வந்து 8th வந்து ஃபுல் புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு க்வெஸ்சன் கொடுக்கும்போது இதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. அதனால் நீங்கள் இதையும் படிச்சுக்கோங்க, அதையும் படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற 60 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. நான் 8th ஃபுல் புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு 100 க்வெஸ்சனோ ஒரு 120 150 க்வெஸ்சனோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து இதில் வர எந்த ஒரு 60 க்வெஸ்சனுமே வந்து அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. அதனால் வந்துட்டு நீங்கள் அதையும் தனியாக படிச்சுக்கோங்க, இதையும் தனியாக படிச்சுக்கோங்க. அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு 3 டேர்முக்கு வந்து 60 க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னாவே இதில் உங்களுக்கு 180 க்வெஸ்சன்ஸ் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து ஓவராலாக வந்து ஃபுல் புக்காக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 250 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வந்துடும். 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து உங்களுக்கு 250 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கு 9th வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுக்கும்போது வந்து ஒரு டேர்முக்கு உங்களுக்கு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய 2 வேர்ட் சக்ஸஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.